அப்போலோ மருத்துவமனையின் ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை குறித்து சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மருத்துவத்தில் நாம் தான் முன்னோடி மாநிலமாக உள்ளோம். இந்த ஏர் ஆம்புலன்ஸ் முறையை அறிமுகப்படுத்திய அப்போலோ மருத்துவமனைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இது குறிப்பிட்ட சில நோய்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நோய்களுக்கும் அறிமுகப்படுத்தியுள்ளது. எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஏர் ஆம்புலன்ஸை நிறுத்த அனுமதி பெறப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் தேர்வு என்பது மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடும் தேசிய பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது எழுதிய நீட் தேர்விற்கான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருப்பதால் அதற்கான முடிவை தமிழக அரசு விரைவில் அறிவிக்கும். தொடர்ந்து நீட் தேர்வை எதிர்கொள்ள தமிழக அரசு இணையதள வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது என தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரிகளில் கட்டணம் அதிகமாக வசூலிக்கும் கல்லூரிகள் மீது டிஎம்ஐ அலுவலகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும். வணக்கம். வணக்கம். மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய பிரீதா ரெட்டி மேடம் அவர்களே, இங்கே சுனிதா ரெட்டி மேடம் அவர்களே, இங்கே வந்திருக்கும் அவியேட்டர்ஸ் இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் நண்பர்களே, அண்ட் அப்கோர்ஸ் ஃபாதர் ரெவர்ட் ஃபாதர் அவர்களே, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களே, அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஆல் தி டாக்டர்ஸ் எமர்ஜென்சி பீப்புள் ஹூ ஹவ் பீன் ஹியர் அண்ட் தி அதர் paramedical staff who are there with us in that place, and of course the pilot and the entire team which is here. தமிழ்நாடு எப்போவுமே ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெய்லி நீங்களும் எங்களோட சேர்ந்து பல பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பல நல்ல முன்னேற்றங்கள்லையும் நம்ம ஹாப்பனிங் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். நான் எப்போவுமே வந்து அப்போலோ மருத்துவமனை நான் எப்போ பார்ப்பேன்னா 1983 முதல் முறையாக நம்ம இந்த அந்த காலத்தில் வந்து நாங்களும் படிக்கிற காலத்தில் பைபாஸ் சர்ஜரி என்றால் எல்லாமே வந்து திரு என் டி ராமராவ் அவர்கள் இதுக்கு போனார், மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போனாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான் வரும். அதுலேயே அந்த காலத்தில் வந்து ஒரு சுனில் தத்தோட வைஃப் நர்கிஸ் தத் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் அங்கே அமெரிக்கா போனாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை மாற்றி ஃபஸ்ட் டைம் வந்து அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1644 மாடர்ன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியாவிலேயே 1644 ஓல்டஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் அ கவர்மெண்ட் மாடர்ன் மெடிக்கல் அப்போ இருக்கிற ஆங்கிலேயர் காலத்தால் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நம்மளோட மிகப்பெரிய மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக திகழ்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு சேவை துறையில் அந்த கார்ப்பரேட் தட் இஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கம்மிங் இன் அ வெரி பிக் வே அண்ட் கெட்டிங் தி டேலண்ட் ஃப்ரம் foreign countries back was started by their father, who I really admire, and you know I keep talking to Dr. Pratap Sri Reddy avargal. Our due to some reason he could not join us today. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்து பல மைல்கள் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நாங்களும் அவரே சொல்லிட்டு இருந்தாரு, ஆல்மோஸ்ட் மோர் தென் ஏ இயர் வி ஹவ் பின் டாக்கிங் ஆனரபிள் மினிஸ்டர் அண்ட் மை செல்ஃப் வி ஹவ் பின் என்கேஜிங் வித் அவியேட்டர்ஸ் டீம் ஆன் அ ரெண்டல் பேசிஸ் ஹவு டு வி இன்டிகிரேட்டுங்கிற போது எங்களுக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு அப்போலோ மருத்துவமனை இந்த மாதிரி ஒரு சேவையை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யும் பொழுது மிகவும் நான் வந்து பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் ஒரு எமர்ஜென்சி கேர்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டிலே நீங்க 840 மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் இருக்கு, 400 மேற்பட்ட அரசாங்க ஆம்புலன்ஸ் இருக்கு, அது இல்லாம சுமார் 1000 1066 போன்ற தனியார் ஆம்புலன்ஸ் இருந்தா கூட அந்த கோல்டன் அவர் பிளாட்டினம் மினிட்ஸ் ஒரு பக்கம் ட்ராமா இன்னொரு பக்கம் ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி அவர் மிக சிறப்பாக பல்வேறு நிகழ்வுகளை சொன்னார். அந்த மாதிரி நிகழ்வுகள் இட்ஸ் எ மோமெண்ட் ஃபார் அஸ் குட் ஹவ் பீன் அலைவ் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ மோர் சார் பிராட் டெட் சார். அந்த வகையில் தான் இந்த மாதிரி உள்ள சேவைகள் அறிமுகப்படுத்தணும். இப்போ வந்து சுனாமியெல்லாம் வரும்பொழுது நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் போன்றவை எல்லாமே நமக்கு அந்த மாதிரி பேரிடரில் நல்ல உதவி செஞ்சால் கூட ஒரு சிஸ்டம் இன் பிளேஸ் வேர் பீப்புள் கேன் ஆக்சஸ் திஸ் அந்த வகையில் தான் இந்த சேவையை நான் வந்து பார்க்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை எப்போவுமே நம்ம பொது மற்றும் தனியார் வந்து நல்ல ஒரு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமே இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ வெரி குட் பார்ட்னர்ஷிப். ஐ எம் ஷுர் தட் வித் திஸ் அவியேட்டர்ஸ் பிரிங்கிங் இன் தேர் ஆம்புலன்ஸ் அண்ட் ஷோயிங் தேர் கெப்பாசிட்டி வி வில் பி ஏபிள் டு ரியலி ரெடியூஸ் தி டைம் ஃபார் கிரிட்டிக்கல் கேர் பேஷண்ட்ஸ். அண்ட் ஐ எம் ஷுர் ஃபார் பிரிங்கிங் அஃபோர்டபிலிட்டி பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸாம்பிள் வி வில் பி ஏபிள் டு டூ. கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு அரசு இப்போ கூட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சித்துறை நண்பர்கள் பல முறை பார்ப்பீங்க சுகாதாரத்துறைங்கிறது தனியார் அரசு சேர்ந்து இணைக்கக்கூடிய துறை. ஆனால் 600,000 புறநோயாளிகள் நாளொன்றுக்கு பார்த்து ஆல்மோஸ்ட் 60,000 மேல் உள்நோயாளிகள் பார்க்கும்பொழுது அரசு என்ன செய்கிறது என்று நீங்கள் கேட்கும்பொழுது நாங்கள் ஏற்கனவே வி ஹவ் ரிட்டன் டு ஆல் தி கலெக்டர்ஸ் டு ஐடென்டிஃபை தி லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ஆர் தி எக்ஸிஸ்டிங் ஹெலிபேட்
ஸோ தட் தி கைட்லைன்ஸ் எமர்ஜென்சி ஒரு ஹெலிகாப்டர் இறங்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்லி அப்படியே ஒன் டைம் இறங்கலாம், ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அதற்கான சில விதிமுறைகள் அதை வந்து நம்ம தயார் செய்யறதில் மன அமைச்சரும் அதில் முன்னிலை வகித்து அதை நாங்கள் தயார் செய்துகிட்ருக்கோம். மிக விரைவில் நம்ம அரசு மூலமாகவும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகள் இருக்கும்போது இதை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகளும் வழங்கப்படும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு அளித்த அப்போலோ ஹேஸ் ஆல்வேஸ் பீன் தி லீடர் அண்ட் பயனீர் அஸ் ஃபார் அஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் கன்சர்ன். அவியேட்டர்ஸ், அகெயின் ஐ தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஐடியா, இன்ட்ரடியூசிங் இட் இன் அவர் சிஸ்டம்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.